श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्ग्यो मे सन्निधत्तां सदा हृदये रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमत् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नातयामन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां योनित्यमच्युत पदाम्बुजयुग्म रुक्म व्यामोहत सतिरान त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वगुणाभिरामं श्रीमद्दनङ्ग्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वयपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखरयोगिवान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं तरुच्चंदपोळिल् तळुव धारणियिन् तुयर्तीर तिरुच्चंद विरुत्तं शै तिरुमैशै परन्वरुमोर् करुच्चंदुं कारहिलुं कमळ्कोंगुं मणनारुं तिरुच्चंदत्तुळन् मरुव तिरुमैशै वळंपतिये उलगुं मैशयुं उळ्ळुणर्ந்து தம்மில் புகழ் புலவர் புகழ் கோலால் தூக்க உலகு தன்னை வைத்தெடுத்த பக்கத்தும் மானீர் மழிஷையே வைத்தெடுத்த பக்கம் வலிது. ஸோ நேற்று 44வது பாசுரம் அனுபவித்தோம். எம்பெருமானுக்கு வந்து பலவிதமான வண்ணங்கள் பல யுகங்களில் எடுக்கிறான் அப்படின்னு, பாலின் நீர்மை செம்பொன் நீர்மை பாசியின் பசும் புறம் போலும் நீர்மை பொற்பொடைத்து அடர்த்து வண்டு விண்டுலா நீல நீர்மை என்று இவை நிறைந்த கால நான்குமாய் மாலின் நீர்மை வையகம் மறைத்ததென்ன நீர்மையேனே. எம்பெருமானுக்கு உருவத்தை சொல்லி வண்ணம் சொல்லி அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு வண்ணம் எடுக்கிறியே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு அவர் அனுபவித்தார். ஆனால் எம்பெருமானுக்கு உருவத்தை இசைந்தால் அவன் எங்கிருக்கிறானோ அங்கே தான் பார்க்க முடியும். எங்கே உருவம் இருக்கோ அங்கே தான் பார்க்க முடியும். யாரும் காணாதபடி வையகம் மறைப்பது என்பதை விட அவனுக்கு அந்த நிறம் அந்த உருவம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்காமலேயே அவன் எங்கும் இருக்கிறான்னு நினச்சிக்கலாமே அப்படின்ற கேள்விக்கு இந்த 45வது பாசுரத்தை தெரிவிக்கிறார். மண்ணுளாய்கொள் விண்ணுளாய்கொள் மண்ணுளே மயங்கி நின்று எண்ணுமெண்ணகப்படாய்கொள் என்ன மாயை நின்றமர் கண்ணுளாய்கொள் சேயைக்கொள் அனந்தன் மேல் கிடந்தயம் புண்ணியா புனந்துழாய் அலங்கலம் புனிதனே. அவர் சொல்லார், அனந்தன் மேல் கிடந்த எம் புண்ணியா, அனந்தன் ஆதிசேஷன், ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டிருக்கும் எமது பாக்யமூர்த்தியே, எனது புண்ணியா, பாக்யம், நாங்கள் பாக்யம் பெற்றிருக்கிறோம், அப்படிப்பட்ட பாக்யம் நாங்கள் பெற்றுள்ள மூர்த்தியே, ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கும் எமது பாக்ய மூர்த்தியே, அனந்தன் மேல் கிடந்த எம் புண்ணியா, மனம் புனம் துழா எலங்கலம் புனிதனே, புனிதனே பரம பாவனனே, பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம்னு பவித்திரங்களுக்கெல்லாம் அவன் பவித்ரன், பியூரஸ்ட் ஆஃப் த பியூரஸ்ட், ஆஸ்பீஷியஸ், மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் ஆஃப் த ஆஸ்பீஷியஸ்னஸ். ஸோ புனம் துளாய் அலங்கல் அம் புனிதனே, அந்த துளசி மாலையை, வனத்தில் இருக்கும் துளசி மாலையை அணிந்து கொண்டிருக்கும் புனிதனே, பரம பாவனனே, புனந்துழாய் அலங்கம் புனிதனே அப்படின்னு சொல்லி, மண்ணுளாய்கொள் இந்த உலகத்தில் நீ இருக்கிறாய், விண்ணுளாய்கொள் மேல் உலகத்திலும் நீ இருக்கிறாய், மண்ணுளே மயங்கி உலக விஷயங்களிலே மோகம் கொண்டு ஆசை கொண்டு பித்து கொண்டு பைத்தியம் பிடிச்சி பேயனே யா பேயரே யானும் யானும் பேயனே எவர்க்கும். அந்த குலசேகரர் சொல்கிறார், பேயனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கே. நீங்கள்லாம் எதெதுலேயோ மேடாக இருக்கீங்க, க்ரேஸியாக இருக்கீங்க, வியாமோகம் கொண்டு இருக்கீங்க, உலக விஷயங்களிலே மோகம் கொண்டு நின்று எண்ணும் நின்று எண்ணும் அந்த உலக விஷயங்களிலே மோகத்தை கொண்டு அவற்றையே நினைத்து நினைத்து வாடி வருந்தி அதை கிடைக்கணுமே கிடைக்கணுமே நினச்சி உண்டியே உடையே என்று இருக்கிறோம் நம்மெல்லாம். அப்படி நின்று எண்ணும் எண்ணுள் அகப்படாய்கொள்,
அப்படி உலக விஷயங்களிலே மோகம் கொண்டு நிலையுற்று அவற்றையே எண்ணும் மனத்தில் நீ குடியிருப்பதில்லை அப்படிங்கிறார். அதாவது மண்ணுளே மயங்கி நின்று எண்ணும் எண் அகப்படாய்கொள், என் உள் அகப்படாய்கொள், எண்ணும் அந்த அந்த உள்ளே அகப்படாய்கொள், அந்த மனசுக்குள்ளே மோகத்தை கொண்டு உலக விஷயங்களிலே ஆசைப்பட்டு அதையே நினச்சி நினச்சி அவற்றையே நினைக்கிற அந்த மனத்தில் நீ குடியிருப்பதில்லை, நீ அகப்பட மாட்டாய் அவ மனசுக்குள்ள. நின் தமர் கண்ணுளாய்கொள், நின் தமர் உன்னுடைய பக்தர்கள், உன்னுடைய பாகவதோத்தமர்கள், பரமைகாந்திகள், பக்தர்கள், உன்மேல் ஆசைப்படுபவர்கள், அவர்கள் கண்ணுளாய்கொள், அவர்கள் கண்களுக்கு பிரத்யட்சமாகிறாய், நேர தெரிகிறாய் அவர்களை. இத்தியனந்திய மனசா விநிர்மிதாம் வெங்கடேஷ கவினா ஸ்துதிப்படம் திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதே தெய்வதம் கிமபி எவ்வத பிரியம். இதை வந்த வேற மனசில் செலுத்தாமல் இந்த கோபால விம்சத்தியை சேவிக்கிறவாளுக்கு சமீட்சதே திவ்ய வேணு ரசிகம் சமீட்சதே, அழகான அந்த புல்லாங்குழலை வச்சுட்டு கண்ணன் உங்கள் எதிர நிற்பான் அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகன் கோபால விம்சத்தில். உனது பக்தர்களின் கண்களுக்கு பிரத்யட்சமாகிறாய், நின் தமர் கண்ணுளாய்கொள், ஷேயை கொல், பிரத்யட்சமாகாது வெகு தூரத்திலும் இருக்கிறாய், ஷேயை கொல், அனந்தன் மேல் கிடந்த எம் புண்ணியா அப்படின்னு. உனது அற்புத சாமர்த்தியம் சொல்ல முடியாது, உனது அற்புத சாமர்த்தியம் சொல்ல வியலாது, என்ன மாயை இது. அனந்தன் மேல் கிடந்த எம் புண்ணியா, ஆதிசேஷத்தின் மேல் சேஷனின் மேல் பள்ளி கொண்டிருக்கும் பாக்யமூர்த்தியே, புனந்துழாய் அலங்கல் புனிதனே, துளசி மாலையை உடைய பரம பவித்ரனே, பரம பாவனனே, மண்ணுளாய்க்குள் இந்த உலகத்தில் இருக்கிறாய், விண்ணுளாய்க்குள் மேலுலகத்தில் இருக்கிறாய், மண்ணுளே மயங்கி நின்றெனும் மல் எண்ணுள் அகப்படாய்க்குள், உலக விஷயங்களிலே மோகம் கொண்டு ஆசை கொண்டு நிலையுற்று அவற்றையே நினைத்து நினைத்து மருகி வாடிக்கொண்டிருக்கும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் மக்கள் மனத்தில் நீ குடியிருப்பதில்லை. நின் தமர் கண்ணுளாய்கொள், உனது பக்தர்களின் கண்களுக்கு பிரத்யட்சமாகிறாய். ஷேயை கொள், பிரத்யட்சமாகாது வெகு தூரத்திலும் இருக்கிறாய். மீதி பேருக்கு என்ன மாயை இது, என்ன அற்புத சாமர்த்தியம் சொல்ல முடியாதே. அதாவது நீ வந்து உருவத்தை எடுத்ததாலோ வண்ணம் இருப்பதாலோ இந்த இடத்துல தான் இருப்ப, இங்கே இருந்தால் அங்கே இருக்க மாட்டேன். நீ ஒரே சமயத்தில் பரமபதத்திலும் பிரகிருதி மண்டலத்திலும் தேவலோகத்திலும் பார்க்கடலிலும் எப்படி இருக்கிறாய், அப்படி இருக்கிறாய். எண்ணுவதற்கு கூட மாட்டாது, கண்ணுக்கு இலக்காக மாட்டாது. எண்ணுவதற்கு முடியாது, ஓகே, கண்ணுக்காவது தெரிவாரா, இல்லை. நீ எண்ணுள் அகப்படாமலே கண்ணுக்கும் அகப்படாமல் இருக்கிறாய். எம்பெருமானுடைய பரமாத்மஸ்வரூபம் எங்கும் உள்ளது. அதாவது அந்தர் பகிஷ்சத சர்வ வியாபிய நாராயண ஸ்திதகா, அதாவது உலகத்தில் காணப்படும் ஜீவர்கள் விஷயத்தில் சரீரம் ஆத்மா என்று ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அந்த ரெண்டு இருப்பது போல எம்பெருமான் விஷயத்திலும் ஆத்மா சரீரம்னு ரெண்டு இருக்கான். அதுக்கு பேர் திவ்ய ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறது ஆத்மா, திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படிங்கிறது உருவம் சரீரம். இந்த ரெண்டு பொருள்கள் திவ்ய ஆத்மஸ்வரூபங்கிறது எங்கும் பறந்து வியாபித்து நிற்பதாகும். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பான். அதை நாம் கண்ணால் காணவோ கையால் தொடவோ நாவினால் சுவைக்கவோ முடியவே முடியாது. ஆனால் சுபாஸ்ரய திருமேனி, சுபாஸ்ரயம் எனப்படும் அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் அந்த திருமேனி, அவனை அதில் பர அவதாரத்திலையும் ஸ்ரீவைகுண்டத்திலையும் சேவிக்கலாம், பார்க்கடலில் சேவிக்கலாம் தேவர்கள், ஸ்ரீவைகுண்டத்தில் நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் சேவிக்கிறார், வியூக அவதாரம் விபவ அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரத்தில் சேவிக்கிறா, அந்தர்யாமியாக ரிஷிகள்லாம் அவள் வந்து அனுபவிக்கிறா அந்தர்யாமி ரூபம். ஸோ அவனுடைய அவதார திசையில் கண்ணால் காணவும் தொட்டு பிடித்து அணைத்து கொள்ளவும் சுவைக்கவும் முடியும். அர்ச்சாவதார திருமேனி, நம்முடைய சாலிகிராம திருமேனி, அதிலெல்லாம் இருக்கார் திவ்யமங்கள விக்கிரகம் எடுத்துட்டேன். ஸோ பரமாத்மஸ்வரூபம் மற்ற யாவற்றையும் விட உயர்ந்ததாய், அது வந்து நாம் கொள்ளும் அவற்றில் மிகச்சிறந்ததாக இருந்தாலும், அந்த பரமாத்மஸ்வரூபம் திவ்யாத்மஸ்வரூபம் எங்கும் இருந்தாலும், பெருமாள் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு நம்ம அனுபவித்தாலும், அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் இதை காட்டிலும் மிக மிக உயர்ந்தது. அது உபாய உபாதேய தமம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது அது வந்து அல்டிமேட்டு,
நாம் கொள்ளுவற்றில் மிக மிக சிறந்ததாய் விளங்குகிறதுன்னு சுவாமி தேசிகன் ஒரு சின்ன ஸ்லோகத்தில் ரகசியத்ரயசாரத்தில் துவயாதிகாரத்தில் தெரிவிக்கிறார். பராவர சுக கிராஹியம் பிரேம போத பிரசாவகம் ஸ்வரூபாத் சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகு. அதாவது அறிவில் சிறந்தவர்களான யோகிகள் அறிவில்லாத நம்மை போன்ற சம்சாரிகள் ஆகிய ரெண்டு வகையை சேர்ந்தவர்கள் ரெண்டு கேட்டகரிஸும் எளிதில் அறியத்தக்கது எம்பெருமானுடைய திருமேனி. பக்தி ஞானம் இவற்றை தரவல்லது எம்பெருமானுடைய திருமேனி. ஸோ இது பகவானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தை விட மிகவும் சிறந்தது. பரமாத்மஸ்வரூபம் பக்தி பூர்த்தி பெற்றவர்களால் தான் அறிய முடியும். ஆனால் நம் போன்ற பாமரர்கள் அடியேனை போல இருக்கிறார்களாம், அது அடியோடு அறியப்படவே முடியாது. பக்தி பிறந்த பிறகு தத்துவஞானம் பிறந்த பிறகு ஏதோ கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும் அந்த ஆத்மஸ்வரூபம். ஸோ இந்த விபவாவதாரத்திலும் அர்ச்சாவதாரத்திலும் எம்பெருமானு கொண்ட திருமேனி வந்து அதுவும் அப்ராகிருதம். நம்மளை மாதிரி ஒரு சரீரம் அழுக்குடம்பு எச்சில் வாய் அதெல்லாம் கிடையாது. சுபாஸ்ரய திருமேனி, அது பிரகிருத்தியினால் உண்டானது இல்லை. தியானிப்பவர்களுடைய பாபத்தை போக்குகிறது. யோகத்தின் ஆரம்பத்தில் இருப்பவர்களுக்கு அது எளிதில் அறியத்தக்கது. அது சுபாஸ்ரயம், சுபம் ஆசிரயம், சுபானாம் ஆசிரயகா சுபஞ்ச அசௌ ஆசிரயகா சா அப்படின்னு, அதாவது சுபங்களுக்கு இருப்பிடம். அதை அது வந்து நம்ம நமக்கு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இதெல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஸோ இந்த வச்சனம், அதாவது எம்பெருமானுடைய திருமேனியை அனுபவிப்பவர்களுக்கு பஞ்சமகா பாதகங்களும் உடனே அழிந்து போகுமா. ஸோ இதெல்லாம் சொல்லி மண்ணுளே மயங்கி நின்று, ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அதை மண்ணில் இருக்கிற ஒரு விஷய சுகத்திலேயே ஆசைப்பட்டு இந்த வேர்ல்ட்லி ஆப்ஜெக்டும் இந்த கார்னல் டிசையர்ஸ் சென்சுவல் ப்ளஷர்ஸ் இதையே நினச்சி இருக்கிறவாளுக்கு அவர் அகப்பட மாட்டார். மனசுலேயும் அகப்பட மாட்டார், அவர் வந்து கண்ணிலையும் அகப்பட மாட்டார். ஸோ பக்தர்களிலே சிலருக்கு, மிக நெருங்கிய சிலருக்கு அவர் பிரத்யட்சமாக இருப்பார். சில பேருக்கு என்ன பண்ணுவாரா, தூரம் இருப்பாரா, சிரவண மனநங்களுக்கு மட்டும் ஆகி நெருங்காமல் இருப்பான். சில பேருக்கு வந்து அதாவது சிரவண மனநங்கள் ஏதோ நம்மளை மாதிரி இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி ஏதோ பாக்கியம் கிடச்சி இந்த மாதிரி திருச்சந்த விரத்தம் சேவிக்கிறதுனால அந்த கண்ணனை பற்றி நினைக்கிறது, கண்ணனை பற்றி அதை கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அடியனுக்கு கிடைச்சாலும் ஆனால் எதிர பிரத்யட்சமாக கிடைக்க மாட்டார். அப்படி இருக்கிற அனந்தன் மேல் கிடந்த அப்படின்றதுனால பிரத்யட்சமாக இருக்கிறார் அவர். நமக்கு தான் தெரியல, அனந்தன் மேல் கிடந்த அப்படின்னு பிரத்யட்சமாக இருப்பதை தெரிவிக்கிறார். புனந்துழாய் அலங்கல், அதாவது துளசி மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த வாசனை, துளசி வாசனை, அந்த வாசனையை வச்சுட்டு அவர் இவன் இங்கே இருக்கான் அப்படின்னு அனுமானம். அந்த துளசி வாசனை வருது அப்படின்னா பெருமாள் இங்கே இருக்கான் அர்த்தம் அப்படின்னு அனுமானிக்கிறது, அதாவது அதை இன்ஃபர் பண்ணுறது. அது அதையும் இங்கே தெரிவிக்கிறார். அப்படி புண்ணியா, அப்படி இஷ்ட பிராப்தி, புனிதனே அவ்வளவு பரம பவித்திரனே அனிஷ்ட நிவர்த்தி. புண்ணியாங்கிறது இஷ்ட பிராப்தி, புனிதனேங்கிறது அனிஷ்ட நிவர்த்தி, எல்லாம் தெரிவிக்கிறார் இந்த ஆச்சரியமான பாசுரத்தில் அடியே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தன்யோஸ்மி அடியே.